இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சூரியன் எஃப்எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம், நான் ஆர்ஜே அபினயா. இன்னைக்கு நம்ம கூட எம்பிரான் டீம்ல இருந்து மியூசிக் டைரக்டர் அண்ட் எஸ் அப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கபிலன் சார் இருக்காரு. வணக்கம் அண்ட் வெல்கம் சார். வணக்கம். சோ சார், அவர் பயமாவே தான் இருக்காரா இல்ல எப்படி சார்? நீங்க மிரட்டி கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? நல்லா மிரட்டி, ஃபர்ஸ்ட் படம்ல நல்லா இருக்கு, கொஞ்சம் நர்வஸா இருக்காரு. சொல்லுங்க சார், அவருக்கும் சேர்த்து நீங்க பேசிருங்க. இப்ப அந்த காலத்து பாடல்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்ரோ ஆகட்டும் இல்ல அதுக்கு முன்னாடி ஆகட்டும், ஒரு 90s 2000s வரைக்குமே சில பாடல்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே கேட்டா அதோட ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கு. கேட்கும் பொழுது ஒவ்வொரு தடவையும் நம்மளுக்கு ஏதாவது அந்த பாட்டுல புதுசா நம்மளுக்கு ஒரு விஷயம் தென்படுது. அந்த பாட்டு மேல இருக்கிற அந்த ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது குறைய மாட்டேங்குது. ஆனா இப்போ ஒரு 10 தடவை அந்த பாட்டை திருப்பி கேட்டுட்டோம்னு வைங்களேன், அந்த பாட்டை தாண்டிட்டு நம்ம வேற ஒரு விஷயத்துக்கு மூவ் பண்ணிடுறோம். இது ஏன் நினைக்கிறீங்க? இல்ல இது அப்படிதான் நம்ம மாறிக்கிட்டு இருக்கோமா? இல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இன்றைக்கும் வந்து அந்த மாதிரியான பாடல்கள் வந்துட்டு தான் இருக்குது. என்னென்னா, இன்றைக்கி கொஞ்சம் டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தி. அன்றைக்கி வந்து ஒரு 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 வருஷத்துக்கு வெளியான பாடல்களின் எண்ணிக்கையும் இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு வெளியாகிற பாடல்களின் எண்ணிக்கையும் ரொம்ப அதிகம். ஏன்னா இன்றைக்கி வந்து பாடல்களை உருவாக்குறது ரொம்ப சுலபமாயிருச்சு. ஸோ ஒரு ஒரு டெக்னாலஜி வந்து எல்லா கைக்கும் வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய இண்டிபெண்டன்ட் சாங்ஸும் வருது. சினிமாவே பார்த்தீங்கன்னா வந்து வெறும் செல்ஃபோனில் மட்டுமே சினிமாவை எடுத்துட முடியுன்ற ஒரு ஒரு நிலைக்கு வந்துட்டோம். ஸோ அதனால் வந்து இன்னைக்கு வர்ற ஜென்ரேட் ஆகிற கண்டென்ட் வந்து கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இண்டிபெண்டன்ட் மீடியா நிறைய வந்துருச்சு, யூடியூப் மாதிரி நிறைய. இப்போ யூடியூப் மியூசிக் தனியாக பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி வந்துட்டதால் வந்து இன்னைக்கு ப்ரொடக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அந்த காலத்தில் வந்து இந்த ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மி. ஸோ வந்து நம்ம நம்ம கண்ணுக்கு வந்து நம்ம ஒரு பாட்டோட நம்ம வாழ்ந்தோம் கொஞ்ச நாள். ஒரு இப்போ ரோஜா படத்தில் ஒரு பாட்டு வருது, இல்லை பாம்பே படத்தில் வந்த பாட்டு, முதல் மரியாதை படத்தின் பாடல்கள், புன்னகை மன்னன் படத்துடைய பாடல்கள், அந்த பாட்டோட மக்கள் அந்த ரசிகர்கள் வாழறதுக்கு கொஞ்சம் நேரம் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் இன்னும் சில பாடல்கள் வரும். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பாட்டு வருதா, அடுத்த செகண்ட் இன்னொரு பாட்டு வருது, அடுத்த செகண்ட் இன்னொரு ஒரு பாட்டு வருது, இன்னொரு ஒரு பாட்டு வருது. ஸோ வந்து இந்த பாட்டோட ரசிகர்கள் வாழ்வதற்கான நேரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கு. ஸோ அதனால வந்து மேபி என்ன சொல்றது, அந்த அந்த எவர்கிரீன்ற அந்த விஷயம் வந்து போயிட்டு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, லிரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இப்போ மேஜராக பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம பார்த்துட்டே இருக்கோம். நீங்கள் கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, இப்போ மெட்டுகள் வந்துட்டு ரொம்ப கேட்குது, ஆனால் பாட்டோட வரிகள் வந்துட்டு யாருமே சில நேரங்களில் கவனிக்காமல் போகப்படுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ இப்போ இந்த லிரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒரு ஒரு 60s 70s 80s அந்தந்த தகுந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஆனால் 2010 மேலே இல்லை 2000 மேலேயே பயங்கரமாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? இல்லை, ஒரு இது நம்ம ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுறோமோன்னு எனக்கு தோணுது, தெரியல. நான் இன்றைக்கும் வந்து மேகதூதம் அப்படின்ற ஒரு வார்த்தைகள்லாம் இன்றைக்கி இருக்குது. தாமரை வந்து அதை பயன்படுத்த முடியுது, அதுக்கான இடம் இருக்குது. அதே மாதிரி குறும்பா அப்படின்னு ஒரு புது வார்த்தையை வந்து அண்ணன் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி நிறைய பாடல்கள், இப்போ 96 படத்தில் வந்த பாடல்கள் வந்து ரொம்ப, ஆமாம், நம்ம நம்ம கவிதையை வந்து மரபு கவிதை, புது கவிதை, நவீன கவிதைன்னு ஒரு மூணாக பிரிப்போம். இந்த மரபு கவிதை வந்து ஒரு ஒரு சில இலக்கண முறைப்படி இருக்கும், இந்த சந்தம் அதெல்லாம். புது கவிதைக்கு வந்து அந்த இலக்கணம் கிடையாது. நவீன கவிதை வந்து ரொம்ப ஒரு நவீன உணர்வுகளை, அதாவது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்னால் யாருக்குமே புரியாத கவிதைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப ஆழமான கவிதைகள். ஸோ அது வந்து ஒரு நவீன கவிதைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாடல்களில் வந்து மரபு பாடல்களாக இருந்தது வந்து கவியரசர் கண்ணதாசன் அவருடைய காலங்களில். அந்த பாடல்களில் புது கவிதையை வந்து கொண்டு வந்தது அப்பா அப்பாவுடைய காலம், 1980s அப்புறம். அந்த பாடல்களில் இன்னைக்கு நவீன கவிதைகளும் உள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு நான் நிறைய பாடல்கள் கேட்குறேன், நம்ம பாடலாசிரியர் உமாதேவி அவங்களுடைய பாடல்கள், கார்த்திக் மேத்தாவோட பாடல்கள், அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய இந்த ஒரு நவீன கவிதைகள் வந்து இன்னைக்கு பாடல்களுக்குள்ள வருது. ஸோ வந்து இந்த இந்த பாடல்களுக்குள்ள வந்து இலக்கியம் வந்து இயங்கிக்கிட்டு தான் இருக்கு, அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இன்னைக்கு வந்து பாட்டு முதல்ல எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ ஒரு ஒரு படத்தில் ஒரு பாட்டு வருதுன்னா அந்த அந்த பாட்டோட பர்பஸ் என்ன, எதுக்காக ஒரு பாட்டை உருவாக்குறாங்க அப்படின்னா,
பெரும்பாலும் பாடு பாட்டு வந்து ஒரு ஒரு விளம்பர பொருளாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஒரு படம் வருதுன்னா அந்த ஒரு பஸ் கிரியேட் பண்ணணும் முதல்ல. ஸோ பஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஓகே ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் ஒன்று ரிலீஸ் பண்ணோம். சரி, இந்த சிங்கிள் எதுக்கு ரிலீஸ் பண்ணுறோம்? பஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு. அப்போ பஸ் கிரியேட் பண்ணுற எலமெண்ட் ஏதாவது அதில் ஒன்று இருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி இருக்கணும், இல்லைனா வந்து இன்னைக்கு கண்டெம்பரரியாக இருக்கிற சில விஷயங்கள் ஏதாவது இருக்கணும், ஆங்கில வார்த்தைகள் இருக்கணும், இது இருக்கணும், திரும்பி பார்க்க வைக்கிறது மட்டும்தான் நோக்கம் அப்படின்ற நோக்கத்தோட சில பாடல்கள் உருவாகுது. ஸோ அங்கே தான் நீங்கள் சொல்கிறது மிஸ் ஆகுது. ஸோ நீங்கள் சொல்கிற அந்த 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 நல்ல வரிகள், நல்ல ஒரு கவித்துவம், இதெல்லாம் மிஸ் ஆகிறது எங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க பாடல்களை வெறும் விளம்பரமாக பயன்படுத்தும் போது. ஆனால் பாடல்களை விளம்பரமாக மட்டும் பயன்படுத்தாமல் பாடல்களை வந்து இன்னும் பாடல்களாக பார்க்கும், கவிதைகளாக பார்க்கும் பாடலாசிரியர்கள், இசையமைப்பாளர்கள், இயக்குநர்கள் இன்னும் இருக்காங்க. ஸோ சொல்லுங்க, இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஸோ கபிலன் மாதிரியான ஒரு லிரிசிஸ்ட் கிட்ட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், என்ன மாதிரியான இன்புட்ஸ் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க பாடல் ஒர்க் பண்ணும்பொழுது? ஓகே, ஆக்சுவலாக இந்த படம் லவ் மூவின்றதுனால லவ் மூணு லவ் சாங்ஸ் இருந்தது படத்தில். ஆக்சுவலாக மூணு சாங்ஸ் தான், மூணுமே லவ் சாங்ஸ். ஸோ மூணு லவ் சாங்குன்னு டிசைட் ஆன போது இது நல்ல லிரிசிஸ்ட் பண்ணால் தான் பாட்டுக்கு வந்து வேல்யூ இருக்கும், அதே மாதிரி நல்லாவும் வரும் பாட்டு. லவ் சாங்ஸ்க்கு வந்து டெப்த்தாக ஒரு லிரிக்ஸ் வேணும், ரொம்ப மேலோட்டமாக இதனால நல்லா இருக்காது. அண்ட் அப்படி பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் டைரக்டரும் நானும் கேட்டது இவர் வந்தால், கபிலன் வைரமுத்து சார் வந்தால் நல்லாயிருக்கும், அதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு யோசித்த ஆப்ஷன் இதுவே. சரி நான் ட்ரை பண்ணுறேன், எழுதினார்னா பார்க்கலாம் நம்மளுக்கு பண்ணுவாங்களான்ற மாதிரி அப்படி ஆரம்பித்து அப்புறம் ஒத்துக்கிட்டார், அது ரொம்ப சந்தோஷம். அண்டு மூணு பாட்டுமே எழுதி கொடுத்துருக்காரு, சூப்பராக இருக்குது, மூணு பாட்டுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் அது பெரிய ப்ளஸ் வந்து லிரிக்ஸ் தான். ஓகே, அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். சத்தியமாக இது அவராக சொல்லுது, நான் சொல்லி கொடுத்தேன் சொல்லலை. ஓகே, ஸோ படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ஒரு ஃப்ரெஷரோட ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா? இதில் டேரக்டரும் அவருக்கும் இது ஃபஸ்ட்டு நம்ம பிரச்சனை ஏற்கனவே பண்ணியிருக்காரு, அவருக்கு இது ஃபஸ்ட்டு படம் கிடையாது. இவர் டைரக்டர் கிருஷ்ண பாண்டி வந்து நம்ம மகிழ் திருமையின் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட உதவி இயக்குனராக இருந்தவர். ஸோ இந்த இந்த கதை அவர் சொன்னப்போ எப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஒரு 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 நீரோட்டம் மாதிரி இருந்தது, ஒரு ஆமாம் அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இது இல்லாமல் ரொம்ப ஒரு 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 வானத்தில் ஒரு மேகம் மூவ் ஆகிற மாதிரியான ஒரு கதை. ஓகே, அந்த மாதிரி. ஸோ ஸோ இந்த இந்த படத்துக்கு வந்து ஒரு ஒரு மூணு பாட்டு, ஆனால் இந்த மூணு பாட்டும் வந்து இந்த படத்தோட கதையை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டார். ஸோ டியூன் வந்தது, டியூன் வந்ததும் எனக்கு இமீடியட்டாக, நான் ஏற்கனவே சில இன்டர்வியூஸ்லையும் நான் சொல்லியிருக்கேன், சொன்ன மாதிரி எனக்கு இமீடியட்டாக எனக்கு அந்த டியூனை கேட்டதும் ஞாபகம் வந்தது வித்யாசாகர் சார். ஆமாம், ஸோ வித்யாசாகர் சாரோடைய டியூன்ஸ் எல்லாம் எப்படி ஒரு எளிமையாகவும் இருக்கும், அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மனசை தொடும். ஸோ அந்த அந்த தன்மை வந்து இவரோட இசையில் நான் பார்த்தேன். ஸோ இந்த இந்த டியூனை கெடுத்துடாமல் நம்ம வந்து லிரிக் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரே நோக்கம்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ மூணு பாடல்களுமே நல்லா வந்திருக்கு. நல்லா ஒரு பாட்டு சத்யபிரகாஷ் பாடியிருக்காரு, ஒரு பாட்டு விஜயேஸ்தாஸ் பாடியிருக்காரு. ஸோ ஒரு நாயகன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தையும் பாட்டு இருக்குது, அதே மாதிரி கதாநாயகியோட அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்தும் ஒரு பாட்டு இருக்குது, நல்லா வந்திருக்கு பாடல். ஆனால் உங்களோட லிரிக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு சீக்கிரமாக போய் சேரக்கூடிய தன்மை இருக்கிற ஒரு லிரிக்ஸ், ஈஸியாக பாடக்கூடிய ஒரு லிரிக்ஸாக இருக்குது. ஸோ இந்த பாட்டில் வந்துட்டு ரொம்ப எங்களுக்கு புரியாத வார்த்தைகள் ஏதாவது டிக்ஷனரி தேட்ட மாதிரியான வார்த்தைகள் வச்சுருக்கீங்களா இல்லை? அப்படி இல்லை, எனக்கு என்றைக்குமே அதில் என்ன சொல்கிறது, இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி எனக்கு வந்து வார்த்தைகளை விட எண்ணங்கள் பாட்டில் வந்து புது சிந்தனைகளும் எண்ணங்களும் வந்து மென்மையாகவும் புதுமையாகவும் இருக்கணும் அப்படின்னு, அதுதான் என்னோட முயற்சி. புதிய வார்த்தைகளை தேடி எனக்குமே நான் போனதில்லை, அதில் எனக்கு விருப்பமும் இல்லை. ஸோ இந்த 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 பாட்டு ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாதாரண ஒரு நம்ம நம்ம மனசில் இருக்கிற காதலிக்கிறவர்களுடைய மனசில் இருக்கிற அந்த எமோஷன்ஸை ரொம்ப ஒரு எளிமையான வார்த்தைகளில் நம்ம சொல்லியிருப்போம் அதுதான். ஸோ பிரசன்னா அவரோட இன்புட்ஸ் எப்படி இருந்தது டியூன் கேட்டோன்னே, எப்படி ரியாக்ட் பண்ணாரு அவரு? ஆக்சுவலா நான் கபிலன் சார் டைரக்டா இப்போதான் மீட் பண்ணி பேசுறேன், அது முக்கியமா எங்களை நீங்க தான் சேர்த்து வச்சிருக்கீங்க, டைரக்டர் எங்களை திருச்சியா தான் வச்சிருந்தாரு. ஸோ பெரும்பாலும் வந்து டைரக்டருக்கு ஒரு டியூன் அனுப்புவாரு, டைரக்டர் எனக்கு அனுப்புவாரு, நான் லிரிக்க டைரக்டருக்கு அனுப்புவேன், டைரக்டர் லிரிக்க இவருக்கு அனுப்புவாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு மோட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்.
சோ இன்னைக்கு தான் நான் முதல் முறை அவரை சந்திக்கிறேன். சொல்லுங்க சார். இப்போ ஆக்சுவலாக பாட்டு அனுப்பிச்சிட்டு கேட்பேன் டைரக்டர், இப்போ என்ன சொன்னாரு கபில சார் பாட்டு கேட்டாரா அவர் பிடிச்சதா இல்லை நல்லா இருக்குனாரு, அந்த மாதிரி இன்புட்ஸ் ஜென்ரலாக லிரிக்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அது நல்லா இருக்கு இல்லை இன்னும் பெட்டராக இருக்கலாம், அந்த மாதிரி ஃப்ராங்காக பாட்டு நடக்கும்போது பேசிக்கிற பழக்கம் தான். ஸோ அப்போ கேட்பேன் இல்லை நல்லா இருக்கு சொன்னார் ப்ரோ அப்படின்னு வாரு. ஸோ அவ்வளோதான் இருக்கும். சரி எனக்கு சரி அவர் ஜென்னா என்ன ஃபீல் பண்ணுறாரு அது இப்போ தான் வந்து நான் கேட்க முடிஞ்சது. ஓகே. ஸோ அந்த லிரிக்ஸ் பார்த்தோன்னே பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஆக்சுவலாக லிரிக்ஸ் பாடி அது லிரிக்ஸோட ஒரு டியூன் எப்பவுமே ஃபஸ்ட்டு பாடும்போது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு அப்போதான் ஒரு பாட்டோட ஃபுல்ஃபில்மெண்ட் வந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அது அந்த ஒரு ஃபஸ்ட்டு அவரோட லிரிக்ஸை வச்சு அந்த டியூனை பாடி பார்க்கும்போது ஸோ இது தாண்டி வந்துட்டு கபிலன் சார் கூட வேற எந்த ஒரு டிஸ்கஷனுமே நீங்கள் வைக்கல. இல்லை அது அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது அமையல. சரி ஓகே, டைரக்டர் சார் பத்தி சொல்லுங்க, இந்த படத்துல என்ன மாதிரியான ஃப்ரீடம் கொடுத்தாரு, எப்படி வேணும்னு கேட்டாரு, பிகாஸ் ஹீ இஸ் ஆல்சோ பட்டிங் இல்லையா அப்பதான் வராரு, ஸோ எப்படி இருந்தது அது? இல்லை அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார், இதுதான் வேணும் அவருடைய தேவை என்ன அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருந்தார். ஸோ அதனால அது ரொம்ப ஈஸியாக இருந்தது எங்களுக்கு. ஸோ அதை சரியாகவும் புரிய வச்சாரு, இதுதான் சிச்சுவேஷன், இதுதான் ஹீரோவோட மனநிலை, இதுதான் ஹீரோயினோட மனநிலை, இதுதான் நம்ம ப்ரொடியூசரோட மனநிலை, ஏற்ற மாதிரி ரொம்ப முக்கியமான மனநிலை, இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடல்கள் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அது எனக்கு இந்த படத்தில் மூணு பாடல்களுமே ரொம்ப ஒரு மனசுக்கு நெருக்கமான பாடல்கள். ஆனால் அதில் குறிப்பாக சொல்லணும்னா நேசம் புது நேசம்னு ஒரு பாடல் இருக்குது. ஸோ இந்த பாட்டு அவர் சொன்னப்பயே சார் நான் இதை வந்து தனியாக சிச்சுவேஷனாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட இதே மாதிரி வந்த ஒரு பாட்டை நான் சொல்கிறேன், ஸோ அதுதான் இதோட சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி கண்ணே கலைமானி பாட்டு சொன்னார். ஸோ அதில் எப்படி வந்து ஒரு கதாநாயகன் வந்து கதாநாயகிக்கு வந்து ஒரு ஒரு மனப்பிறழ்வு இருக்கும், ஸோ அவங்களால தெளிவாக பேச முடியாது, மனசில் இருக்க சொல்ல முடியாது, ஏதோ ஒரு சைக்கலாஜிக்கலாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்துக்கிற இடத்துல கதாநாயகன் இருப்பார். ஸோ இதுதான் இதோடைய சூழல். ஸோ இந்த சூழலுக்கு நம்ம ஒரு பாடல் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அது கேட்டாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஏன்னா இது மாதிரியான சூழல்கள் அமையிறதே ரொம்ப ரேர் இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமாவில். இது மாதிரியான சூழல்கள் அமையிறது ரொம்ப அபூர்வம், அந்த சூழல்களுக்கு பாடல்கள் அமையிறது ரொம்பவே அபூர்வம். ஸோ அந்த சூழலுக்கு இவர் ரொம்ப அழகான ஒரு ஒரு டியூன் ஒன்று பண்ணியிருந்தார். ஸோ அந்த 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 பாட்டு வந்து விஜய் யேசுதாஸ் பாடியிருக்காரு, கண்ணே கலைமானே கே ஜே யேசுதாஸ் பண்ணார், அவருடைய புதல்வர் வந்து இந்த பாட்டை பாடியிருக்காரு. ஸோ நல்லா வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு கபிலன் சார், ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூ இவ்வளோ அழகாக எங்களுக்கு பொறுமையாக சில விஷயங்களை விளக்கி சொன்னதுக்காக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.